ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலையகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இந்த வருடம் 2024 மகா சிவராத்திரி எந்த தேதி டைமிங்லாம் வரப்போகுது, எப்படி விரதம் இருக்கணும், நாலு கால பூஜைகள் நேரம் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி விழா மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதுங்க. அன்றைய தினம் 8:20 முதல் மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 வரை சதுர்தசி திதி உள்ளதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி 8:30 பிறகு தாங்க சிவராத்திரியை தொடங்குது. சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாத தேய்பிரை சதுர்தசி நாளில் முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு 4 பூஜைகளும் நடக்குங்க. அந்த 4 பூஜை டைமிங் பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை வந்து 6:30 to 9:30 வரைக்குங்க. இரண்டாம் கால பூஜை பார்த்திங்கன்னா 9:30 to 12:30 வரைக்கும் இருக்குங்க. மூன்றாம் கால பூஜை வந்து 12:30 to 3:30 இருக்குங்க. நான்காம் கால பூஜை பார்த்திங்கன்னா அதிகாலை 3:30 to 6:30 வரைக்கும் இருக்குங்க. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை வழிபடும் இந்து கலாச்சாரத்திலே ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுதுங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த திருவிழா வந்துட்டு உலகளவிலே மிக பிரசித்தி பெற்றதாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் வந்துட்டு இரவும் பகலுமே விரதம் இருப்பாங்கங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு நடுவில் வருதுங்க. இந்த இரவில் சிவபெருமான் தாண்டவ நடனத்தை நிகழ்த்துவார் என்றும் பொதுவாக கூறப்படுதுங்க. அறியாமையும் இருளையும் உலகிலிருந்து அகற்றுவதாக இந்த பண்டிகை சொல்லப்படுதுங்க. ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் மகா சிவராத்திரிக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறது ஈஷா மையத்தில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்று கொண்டாடப்படுதுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்கங்க. அப்படி ஊருக்கு போக முடியாதவங்க சிவன் கோவில்களில் போயிட்டு இரவு தங்கி 4 பூஜையும் பார்த்து தன்னோட பாவ தோஷங்களையும் நீக்கி புண்ணியத்தையும் அடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியில் விரதம் இருப்பது நம்ம குடும்பத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. நினைச்ச காரியங்களுமே கைகூடும். இந்து சாஸ்திரங்களில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு ஏற்ற நாளாக சிவராத்திரி இருக்குங்க. ஒவ்வொரு ஆண்டுமே எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா குளிர்காலம் குறைஞ்சி நம்ம வெயில் காலம்லாம் அதிகரிக்குது இல்லைங்களா, அப்போ தாங்க சிவராத்திரி வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே இருப்பாங்கங்க. தூங்காமல் இருந்து சிவனை மனம் உருகி வேண்டுவாங்கங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி நைட் எல்லாம் தூங்காமல் வந்து பூஜை பண்ணுறவங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாகவே தூங்கக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாகவே தூங்காமல் கோயிலில் 4 பூஜை நடக்குங்க. ஸோ அந்த 4 பூஜையிலையுமே நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பூஜையும் கண்முழிக்க முடியாது அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பூஜையில் கண் தூங்காமல் கண்டிப்பாக கண் விழித்து சிவனை வணங்கணுங்க. இல்லை மறுநாள் காலையில் 6 சிவனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் தூங்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தாங்க நான் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோலாம் முடிச்சிட்டு இருக்க முடியல. ஒரு வருஷம் வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடாமலே இருந்து சிவன் கோவிலுக்கும் போயிட்டு 4 பூஜையும் பார்த்துட்டு மறுநாள் காலையில் தான் நான் சாப்பிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதம் இருந்தேன். குடிக்க வந்துட்டு பால் தண்ணி ஆகாரம் பண்ணி கொடுத்துக்கலாம், ஆனால் அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. அவங்கவுங்க உடல் வாகம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அவங்கவுங்களால எப்படி இந்த விரதத்தை முடியுமோ அப்படியே செய்யுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 2 குளிப்பாங்க. காலையிலேயே குளிச்சுட்டு வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுருவாங்க. திரும்பி சாயங்காலம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சிவன் கோவிலுக்கு போவாங்கங்க. எந்த சிவன் கோயிலுமே நைட்டு மூடவே மாட்டாங்கங்க, திறந்தே இருக்கும். வழக்கமாக சிவன் கோயில் பார்த்திங்கன்னா 8:00 to 9:00 மூடிடுவாங்க. எல்லா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விடிய விடிய கோயில் திறந்தே இருக்கோங்க. ஒவ்வொரு கால பூஜையுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது அப்படியே நமக்கு கண் கொள்ளாது பார்த்துக்கோங்க. நான் அந்த நாள் முடிச்சிருந்து பார்த்தது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆனால் மறுநாள் செம டயர்டாக இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம பக்தியாக விரதம் இருக்கிறோம், இருந்தாலும் வந்து நம்ம உடல் வந்துட்டு அதை தாங்கிக்கிற சக்தி இருக்காது இல்லைங்களா. நம்ம வந்துட்டு ஒரு வேளை 2 விரதம் இருப்போம், அன்றைக்கி நிறைய ஃபுல் டே நமக்கு விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்பு அது தாங்கிக்காதுங்க. அதுவும் இல்லாமல் தூங்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா, அது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். நான் இன்னும் பார்த்திங்கன்னா கடுமையாக தண்ணி ஆகாரம் கூட குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படி குடிக்காமல் இருந்தேன். அதனால் ரொம்பவே டயர்டாகிடுச்சு. நீங்கள் விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாரங்கள் ஏதாவது பால் பாயசம் இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்க.
சிவராத்திரி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமான் கிட்ட போயிட்டு அப்பா நல்லபடியா நடத்தி வைப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க. நல்லா வேண்டிக்கிட்டு வேலை தான் இருக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களால முடியும் பொழுது வந்துட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை சொல்லுங்க. நம்ம உண்மையாக மனசார கண்டிப்பாக நம்ம இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கான பலன் நம்மளை கண்டிப்பாக தேடி வருவாங்க, நம்மளோட எல்லா தோஷங்களுமே நீங்கும். ஏன்னா அந்த காலத்துலேருந்து எல்லாம் சும்மாவா சொன்னாங்க, அந்த காலத்தில் எவ்வளோ பேர் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க. இதனால் வந்து நிறைய பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சிவனோட பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த இரவில் தாங்க ஆக்கல் அழித்தல் பாதுகாத்தல் ஆகிய தொழில்களை செய்கிறாரா. அது மட்டும் இல்லாமல் பரவசமாக பரலோகத்தில் நடனத்தையும் ஆடினாராங்க. புராண நம்பிக்கைகள் படி இந்த இரவில் சிவனுக்கும் சக்திக்கும் கூட திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகா சிவராத்திரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸையும் மகா சிவராத்திரியோட விரத பலன்களையும் மகா சிவராத்திரியோட 4 கால பூஜை நேரங்களையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக போய் சேனல் போய் விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.